அப்பா என்ன வேல்ரா, அடிக்கிற வெயிலுக்கு மஞ்சத்தனியா புதியா மனுச்சிருக்கு. எலை நீ எவ்வளவு இருக்கு? 5 ரூபா தானே இருக்கு. அவ என்ன விலைய சொல்லி பீதியை கிளப்ப போறான் தெரியலையே. அவ என்ன விலை சொன்னா நமக்கு என்ன, நம்ம விலைக்கு அவனை கொண்டு வந்துருவான். தம்பி தம்பி யாரியா தம்பி, பேரம் பேத்திக்கலாம் பேரகாலம் நடந்துகிட்டு இருக்கு, என்னைய போய் தம்பி தொம்பின்னுக்கிட்டு இரியா இரியா சரளமா வந்துருச்சு. அதுக்கே அருவாளை தூக்குற இலை நீ விற்கிற சூடா இருந்தா வர்றது சூட்டு எப்படி தெரியும் பண்ணி போயிருக்க பெரிய அம்பானி என்ன ஜம்மீன் நம்பிட்டா அப்படியா இருக்கு நம்ம மூஞ்சி? அண்ணே உங்ககிட்டே சரக்கு எடுக்கிறேன், கொஞ்சம் அட்ரஸ் கொடுங்க. அப்படி கேளு. ஐயோ அட்ரஸ் கேக்குறானே. தென்னந்தோப்பு வத்தல குண்டு வாடிப்பட்டி ரோடு வாணியம்பாடி தெருவு சென்னை 13 சேலம் 21. கேட்டா 7-8 டிஸ்ட்ரிக்ட் பேர சொல்றானே. நாங்க மாப்பிள்ளா ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணி விட்டு போங்க சார். எங்கேயோ அடகு வச்சு தின்னுட்டு டைவர்ஸ் பண்ணிடுவான். அதுக்கு அதுக்கு ஒரு முடிவு பண்ணிட்டு போங்க சார். சோழியை முடிக்க சொல்றியா? ஐயோ ஆகுன்னா சோழியை முடிக்கலே இருக்கீங்களா? அது கிடையாது சார். இந்த துப்பாக்கி வச்சு என் சட்டையில அங்கங்கே சுட்டு ஓட்டையை போட்டீங்கன்னா தலைக்கு வந்தது தலப்பாவோட போன மாதிரி உசுருக்கு வந்தது உடம்புல கிடக்கிற சட்டையோட வச்சுன்னு பிட்ட போட்டு எஸ்கேப் ஆயிடுவேன் சார். பண்ணி விட்டுருங்க சார். பாத்தார் 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 என்ன தோசையா சுட்டுக்கோ? இருந்தது 6 குண்டு, 1 மேல சுட்டாச்சு, 5 சட்டையில சுட்டாச்சு, 6 காலி. நகருவியா? 6 குண்டும் காலியா? சிக்கிட்டீங்கல்ல. 2 தலையும் ஒண்ணா ஒட்டுங்க. எதுக்கு ஒரே வெட்டல? 2 தலையும் பந்து மாதிரி ஓடுறக்கு ஒட்டுறா அப்படி திரும்பலாம். ஏண்டா யாருக்கிட்ட உங்க பித்தலாட்ட வேலையை காட்டுறீங்க? டேய் நான்லாம் அறிவை யூஸ் பண்ணி தான் எல்லா இடத்துலயும் ஆட்டையை போட்டிருக்கேன். உங்களை மாதிரி 1000 பயன்படுத்தி எங்க ஆட்டையை போட்டு கிடையாரா? அப்படிப்பட்ட அப்பாவியவே 1000 தூக்க வச்சிருந்தாலும் பயமா இருக்கு. கட்டாதீங்கடா. டேய் திருடி வச்சிருக்க அப்புறம் வெளியேறா. வாட்சி என்கிட்ட திருடம் மட்டும் எனக்கு போதாது.
எல்லா இடத்துலயும் திருட பொருள் புறம் என்ன கொடுங்க. அப்ப இந்த தலையில கத்தாதீங்கடா, பயமா இருக்கு. எல்லாம் எல்லாம் புறாத்தீங்க. அப்ப என்ன மஞ்சள் போய் மூடி காட்டுறேன். மண்ண குட்டியா மாத்திரி போறேன். உள்ள விட்டு எடு வெளிய பூரா பொம்பளை நிறையா இருக்கா. பொம்பளே ஆட்டை போடு. போற விட போற 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 துப்பாக்கி உள்ள போற போற போட சொல்லி உள்ள அது என்ன போற. என்னைய பெரிய திருடன் ஆகிட்டீங்களா? வேற எதுல திரும்ப கொண்டாஞ்ச திரும்ப இப்படி போல்டான நிலையிலையும் இப்படி கோல்டு மாதிரி உன்னை கட்டி வச்சிருக்காங்களே, ஓ வம்சத்துக்கே நான் தலை வணங்குறமா. அதெல்லாம் இருக்கட்டும் மாமா, சாரி வாங்கி கொடுத்துருக்கீங்க. இந்த கடையில என்ன கிஃப்ட் வாங்கி கொடுக்க போறீங்க? இந்த கடை ஓனரே எனக்கு ஃப்ரெண்டு தானா, அவர்கிட்ட போய் பெர்மிஷன் வாங்கிட்டு வந்துடுறேன். அப்புறம் நீ வேணுங்கிறத கை நிட்டு அவ்வளவு எல்லி வேன்ல போட்டு புறப்பட்டு போயிட்டே இருப்போம். அப்புறம் இங்க நிக்க கூடாது, காலம் கட்டு கிடக்கு. லிப்டுக்குள்ள போய் நில்லு, இந்த வந்துடுறேன். இன்னைக்கு டிவி பிரிட்ஜ் இதுல ஏதாச்சும் ஒரு சாம்பியில வாங்கிட்டு போயிட வேண்டியதான். இந்த நான் முன்னால சச்சோ, நம்ம போறதுல ஒரு லேடிஸ் முந்திருச்சே. நம்ம சேர்ந்து போறது நாகரிகம் இல்ல, போய் விட்டு தொட்டு நம்ம தனியா போவோம். தயவு செய்து உள்ளே வந்தவுடன் கதவை மூடு. தயவு செய்து உள்ளே வந்தவுடன் கதவை மூடணுமா? என்னடா இது, யாரு இந்த மாதிரி? வேற எதுவும் பிரம்மையா? தயவு செய்து உள்ளே வந்தவுடன் கதவை மூடவும். மறுபடியும் உள்ள வந்து கதவை மூட சொல்ற மாதிரி இருக்கு. இவங்க தானா ஆளை பார்த்தா ஃபேமிலி மாதிரி இருக்காங்க, இவ்வளவு ஓப்பனாவா கூப்பிடுவாங்க? தயவு செய்து உள்ளே வந்தவுடன் கதவை மூடவும். மறுபடியும் கூப்பிடுறாங்களே, சிரிக்குது. அடாடாடா, மெட்ராஸ்ல இந்த கேப்ல இதெல்லாம் நடக்குதா? ரூம்பே போட வரலாம் போல் இருக்கேன். மாடசாமி, இன்னும் நீ மறுபடியாவே நினைக்கிறேன்னா உன் குளக்கட்டை நினைச்சிருவானா? வழியக்க வந்த வாழைப்பழத்தை தோளோட நசுக்கணும் முழுங்கு. இன்னைக்கு சாம்பில் பார்க்காத, ஃபுல் பர்ச்சேஸே பண்ணிடு. நல்ல பிள்ளையாக்காளே, எதுக்கு ஒரு தடவை கேட்டுக்கிறோம்? ஐயோ, கூப்பிட்டுட்டே இருக்காளே. வரவா, வர சொல்லிட்டா, வர சொல்லிட்டா. முதல்ல கதவு முடியும். ரோகிணி, ரோகிணி, அவசரப்பட்டு என்ன அரிசிங்க? அது பச்சை அரிசிமா. இது நம்மளோட டம்மி பீசாவில் இருக்கு. அப்ப கேம இங்கிருந்தே ஆரம்பிச்சிட வேண்டியதான். நந்தி அரிசி மண்டி. ஹலோ மிஸ்டர் நந்தி. என்ன வேணும் அப்படி கேளு.
அதாவது இப்ப எனக்கு 250 மூட்டை அரிசி வேணும். 250? ஏன் தம்பி, இது முதல்லயே சொல்லிடலாமே. வந்த உடனே என்னமா பேசிட்டீங்க? அப்படி இப்படின்னு பேசினா தானே அந்த இடத்துக்கு வர முடியும். சரி, இப்ப என்ன செய்யற? எங்க இருந்து ஆரம்பிக்கிறது இல்லையா? புழுங்கல்ல ஒரு 10 இருக்கு தம்பி, எழுதிக்கிறேன். ஒரு அரை மணி நேரம் வாங்கிக்கிறியா? இப்பதைக்கு நான் கேட்ட அரிசி இல்ல, ஒவ்வொரு குள்ள சாம்பிள் மட்டும் குடு. ஒவ்வொரு மூட்டைக்கும் ஒவ்வொரு கிலோ சாம்பிளா? தம்பி, சாம்பிள் ஒரு பேப்பர்ல கட்டி தருவாங்க. நீங்க கிலோ கணக்குல கேக்குறீங்களே. ஐயா, பேப்பர்ல கட்டி தரது என்ன உபதியா? 250 மூட்டை வாங்குறேன். ஒவ்வொரு மூட்டைக்கு ஒவ்வொரு குள்ள அரிசி சாம்பிள் விட்டா கொஞ்சம் பேர் பண்ணி போயா அஞ்சாறு கடை விட்டு வந்த மாதிரி முடிஞ்சு சிறப்பு வாங்க தம்பி. கோச்சிக்காதீங்க தம்பி. வேணா ஒரு கை போட்டு தரவா? ஒரு கையா? சரி, உனக்கு வேணா எனக்கு வேணா. நான் போய் பிரிச்சுக்கிறேன். நினைக்கிறேன். தம்பி, நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. ஒரு விசிட்டிங் கார்டு முதலாளி ஒரு குடுத்துட்டா. விசிட்டிங் கார்டு வருமா? ஓஹோ, ஆமா. அது என்ன அரிசி? அது பிரியாணி அரிசி. அத அப்புறமா வாங்கிக்கிறேன். இந்த காரை பத்திரமா வச்சுட்டு அப்பப்ப உங்களுக்கு போன் பண்ணிக்கோங்க. அப்புறம் பச்சை சத்த பாத்து சீனா வச்சு. ஓகே, ஐயா நல்ல வயலாத்தான் இருப்பான் போல இருக்கு. நம்ம காடு அடிய போட்டாலும் ஐயா பாக்கி மறக்காம கொண்டு குடுத்துறேன். சரிக்கா. இந்தா அக்கா, அக்கா அண்ணன் இன்னைக்கு சாம்பிள்ல நிறைய அரிசி தேச்சுட்டு இருக்கா. கொடு. இந்தாங்க. இந்தா இது என்னென்ன மூட்டைன்னு பார்த்தே போட்டு. கண்டுபிடிச்சியா? என்னது திறமசாலியா? ஐயோ போடா தடியா தடியா. எங்க அப்பா ஒரு பெரிய மளிகை கடை வச்சிருந்தாரு. அவர்கிட்ட வந்து அரிசி சாம்பிள் பக்கம் வந்தாரு இந்த மனுஷன். கடைசியில என்ன சாம்பிள் பாத்துட்டாரு? இந்த விஷயம் தெரிஞ்ச எங்க அப்பா எங்க ரெண்டு பேரும் சேர்த்து வைக்காம அடிச்சு துரத்தி விட்டாரு. என் தலையெழுத்து வர்ற வழியிலே ஒரு கோயில வச்சு தலையை கட்டி குடுத்துல நடத்த கூட ஒரு வீடு இல்லாம இதோ இந்த கடையிலே வச்சு குடுத்துல நடத்திட்டு இருக்காரு. மல்லியா, நான் குடுத்து விட்டு அரிசி பூரா வந்துருச்சா? சாமியில் அரிசி எல்லா கடையிலும் சமத்தா வாங்கியாச்சு. இனிமேல் சாமிக்கு எவன்டாச்சும் போய் கேட்டோம்னா என்னைய சாமியில் பாத்துருவாங்க. ஆகையினால இருக்கிற அரிசியை வச்சு பெரிய கடையாக்கி அதை டெவலப் பண்ணி ஹோல்சேல் வியாபாரி ஆகி உங்கொப்ப அரிசி மண்டிய விட பெரிய மண்டி ஆக்குறதாண்டிய லட்சியம். ஒவ்வொரு கிலோ சாம்பிள் ஒவ்வொரு அரிசி சாம்பிள் இத பூரா முதலாளி வேண்டிய சொல்லிருப்பாரு. முதலாளி நம்மள பத்தி வெளியில விசாரிச்சீங்களா? அப்படிலாம் ஒண்ணு விசாரிக்கல. அப்ப வாங்க சாமியில் குடுத்துருவோம். என்ன போது அடிச்சிருச்சு ஒன்னையும் மாவா.
அப்ப இதுக்கு முன்னால எத்தனை பேரை கடிச்சிருக்கு? இந்த மாசம் போற 30 பேரை கடிச்சு தொலைஞ்சிச்சு இந்த மூடாவி. 30 பேரையா? அடி சிரிக்கு மக சிரிக்கு, 30 பேரை கடிச்சு தெரிஞ்சு மறுபடியும் என்ன சூன் சொல்ல சொன்ன? கருப்பா இருக்கிறத கடிக்காதுன்னு நினைச்சு சொன்ன. கருப்பா இருக்கவன கடிக்காதா? அதையும் சொன்ன. அடி சிரிக்கு மக கிறுக்கி, நாய்க்கு கறிதாண்டி முக்கியம், கருப்பு சப்பா முக்கியம், பீத்திர சிரிக்கி உன் பொழுதுபோக்கு நான் தான் கிடைச்சனா? உன்னை இப்ப கேட்டு முக்கியம் என்ன பேசாதடா. அந்த முக்குல மொட்டை மொட்டை இருக்க, அவங்கிட்ட போயி இடுப்ப சுத்தி 20 ஊசி போட்டோம், இல்லீனா விஷம் தலைக்கேறி வெறி புடிச்சு தெருவு போற வரலாம் கடிச்சு கொத்த போடா. போற வரணும் கடிப்பலாம். அடிப்பாவி மாவுல நீ பார்த்த வேலை போது போற நாய உன்னொருக்க சூழ் சொல்லிட்டு போ. மறுபடியும் நானே வா. அடி கெட்டண்ணம் புடிச்சவளே, உனக்கு என்ன இருமா? அப்படி உள்ள ஓடிட்டியா? ஏய் கிளவி, நான் போய் ட்ரீட்மெண்ட் எடுத்து வந்த அந்த குழவிய போட்டு உன்னை கொல்லல. அடுத்த ரவுண்டு கலாட்டம் ஆயிருச்சே, அதை அட்ஜஸ்ட் பண்ணி கிளம்பிடா மாடசாமி. உம்மா உம்மம்மா உம்மா உம்மம்மா உம்மா உம்மம்மா. ஆத்தடி எத்த தண்டி, ஏய் ஊசி கொண்டு கடப்பால கணேசம் கொடுத்துருக்கேன் பாடி தாங்க. குரங்கு 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 பிறந்த குரங்கு, நீ குத்துற ஊசி கோட்டை தாண்டி மறுபக்கம் வந்துருச்சியா? இந்த மாதிரி 20 ஊசிக்கு 10 ஊசி போட்ட இல்ல, இதோட ஆளை விட்டியா? நான் ஓடிடுறேன். முடியாது, இன்னும் 10 ஊசி போடணும். யோ, நாய் கடிச்சா தொப்புள சுத்தி 16 ஊசி, இடுப்ப சுத்தி 20 ஊசி எல்லாம் பழைய ட்ரீட் பண்ணியா? அதையா இன்னும் மைண்ட் பண்ணிக்கிட்டு இருக்க? அப்படியா? உங்க அம்மா பழுசு, உங்க அப்பா பழுசு, இங்க புண்டாடி பழுசு, இங்க பசங்களும் பழுசு, நீயே பழுசு, எல்லாரும் க்ளோஸ் பண்ணலாமா? எல்லாரையும் க்ளோஸ் பண்றியா? யோ, பழைய ட்ரீட்மெண்ட க்ளோஸ் பண்ணியான்னா என் ஃபேமிலியை க்ளோஸ் பண்றேன்ற? ஐயோ, இங்க பாரு, வேலை செய்யும் போது டிஸ்டர்ப் பண்ணுச்சுன்னா மூல குழம்பி விசவூசி எழுத்தி குத்தி கொண்டுடுவேன். விசவூசி ஏத்துவியா? உன்னை பார்த்தா எனக்கு ஒரிஜினல் டாக்டர் மாதிரியே தெரியலடா, ஏதோ எமே மத்தியில வந்த மாதிரியே தெரியுது. இவனுக்கு நாய் எவ்வளவோ தேவளவோ இருக்கு. தெரியல வராது மூச்சு. இந்த குரல் அந்த கிளவியோட குரல் மாதிரில இருக்கு. போய் பாப்போம். என்ன சொல்றா? என்னை கவட்டியில கடிக்க விட்டது வியாபாரமா? சூர் சொல்லா, டைமிங்ல கடிக்க நாய சோம்பேறியாக்கி இருப்பால் தெரியல. அதுக்கு நான் கறி வாங்கி போட வேண்டாம், காசு அடையா. இத பாரு, ஒழுங்கா பணம் தரல, நம்ம வியாபாரத்துல விரிசல் வந்துடும். விரிசலா? அடிய கிளவி, ஓடாத ஓடாத, ஓனையில கொண்டு விடும் உங்களை. டேய், ஓ முட்டையும் ஊசியும் பார்க்கும் போதே நான் நினைச்சேன்டா, உனக்கு இன்னைக்கு அறுவை சிகிச்சை ஏன் கையில ஆண்டியை? ஏய் கிளவி, அவன் நாய காவலுக்கு வச்சுட்டா பாத்திருக்கேன், நீ ஒவ்வொருத்தனையும் கடிக்க விட்டு சம்பாதிக்கிற பத்தியா? என்ன முதலடி உனக்கு? அடி சண்டாள பாதகத்தி, சிவனேன்னு ரோட்ல போய்க்கிருந்தவன சூன் ஒரு வார்த்தையை சொல்ல வச்சு நாய விட்டு குதிர விட்டியே. அக்குன்னு கவட்டில கவன நாய் காலிஞ்சு மேல கவிந்தா என் வாழ்க்கையே பிளாட் ஆயிருக்கும்படி கொடுத்துருக்கேன். ஆகா, நேக்க உள்ள பழம் பார்த்து ஆள் நிக்கிறானே, பயங்கரமா பசிக்குதாடா, கையில வர காசு இல்லையே. இப்ப எப்படி சாப்பிடுறது? கரெக்ட், உள்ள இருக்க சாப்பாட்டுல ஒவ்வொன்னு ஒரு சாம்பில வாங்கி அதை 3 பரசல் ஆக்கி ஒன்ன சாப்பிட்டு ரெண்டையும் பொண்டாட்டி கொண்டு கொடுத்துட வேண்டியதா. துணிஞ்சு இறங்கடா மாட்டா. சொல்றேன், ஏன் இந்த குழந்தைய போட்டு டார்ச்சர் பண்றீங்க? என்ன விஷயம்? ஷாப்பிங்க வந்தோம் சார், சாப்பிட்டு போலான்னு ஹோட்டலுக்கு வந்தா வரமாட்டேன்னு அடம் பிடிக்கிறா சார், உள்ள வரமாட்டேங்கிறா. நீங்க கொஞ்சம் சொல்லுங்க சார், அவளை சாப்பிட சொல்லி கொஞ்சம் பயமுறுத்துங்க சார். இப்ப அவளை பயமுறுத்தி சாப்பிட வைக்கணும், அவ்வளவுதானே? சரி, இவளை சாப்பிட வச்சா எனக்கு நீங்க என்ன கை மாறி செய்வீங்க? சரி, உங்களுக்கு ஒரு சாப்பாடு வாங்கி தரேன் சார். சாப்பாடா? ஐயோ, நான் நினைச்சே சொல்லிட்டு எப்படி பிடிக்குமா? சரி, எப்படியாவது அவளை சாப்பிட வச்சிருங்க. ஆனா அதை பத்தி கவலைப்படாதீங்க, உள்ள போய் இந்த பிள்ளைய கூட தனியா உட்கார வச்சு சாப்பிட வச்சு அனுப்பலைன்னா என் பேரை மாத்திக்கங்க. இப்ப பாருங்க திறமையா. குரங்கு குதறி பிடிப்பேன், குதறி குரங்குடன் பேசுறது இல்ல,
நான் பேசுற குரங்கு அப்படியே கடிச்சு பராண்டி வறண்டி விட்டு. ஆமா மரியாதையா போய் சாப்பிடுங்க. போகல போ, பாக்குறத பாக்க பிச்சு பிடி முச்சு போ. போதுமா வேமா போங்க, சாப்பாடு திந்திர போதும். ஆமா சாப்பிட என்ன வேணும் உனக்கு? அங்க என்ன பார்வை, இங்க பதில் சொல்லு. ஃபேமிலி தோசை வேணும். ஃபேமிலி தோசை வாய். இந்த பாப்பாவுக்கு ஒரு ஃபேமிலி தோசை கொண்டா எனக்கு. உங்களுக்கு தள்ளி வையா தூக்குது. அதாவது 20 ஊத்தப்பம், 40 ஆனியம் தோசை, ஒரு 36 பொங்கல், ஒரு 20 இட்லி. அப்படி பல்கா பார்சல் கட்டி கொண்டு வா. வீட்டுக்கு கொண்டு போய் நானும் என் பொண்டாட்டியும் ஒரு மூலையில உட்காந்து கட்டு 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 என கட்டி குளிக்கிறோம். ஓகே, வாங்குற இடத்துல ஒன்னே மாதிரி அகிர் வலிக்கும்டா. சொல்ற மாதிரிடா போண்டாக்கு வந்து பொச கட்டப்பல. அட என்ன திடீர்னு பாப்பா போலீஸ் ஆகி உட்கார்ந்துருக்கு. போயிருச்சே. தெரியும் சாம்பிள்ங்கற பேர்ல ஃப்ராட் தனம் பண்ணதெல்லாம் போதும். பேசாம கடக்குல உட்கார்ந்து மூடிக்கிட்டு வியாபாரத்தை பாருங்க. மூடிக்கிட்டு எப்படி வியாபாரம் பார்க்க முடியும்? ஒண்ணும் கொச்சல இல்ல. இருந்த ஒரு பையனை ஓடி போயிட்டா. உள்ள போய் வேலைய பாருங்க. டேய், யாருமே நீங்க மாடசாமி? நீங்களா? ஓ, நீயா? நீதானே எனக்கு உமா கொடுத்தவன். ஐயோ, அது உங்களுக்கு கொடுத்த உமா இல்லங்க, குழந்தை கொடுத்த உமா. உங்களுக்கு நினைச்சு நினைச்சு ஏன் ஃபீல் பண்றீங்க? ஃபீல் பண்றடா. அப்படியே விட்டானே தெரியும். ஆமா, மெட்ராஸ்ல பிச்சை எடுக்கிற பிச்சைக்கார பசங்கள எல்லாம் கடைக்கு வேலைக்கு சேர்த்து விட்டு அவங்க முத மாச சம்பளத்தை நீ பிச்சை எடுக்கறியாமே. முழு சம்பளத்தையும் வாங்குற இல்ல, முக்கால் சம்பளத்தை தான் வாங்குறேன். வெக்கமா இல்ல உனக்கு? அது போய் ரொம்ப நாளா சின்னமா இருக்கும். சரி, இப்ப ரீசெண்டா அந்த மூணு பசங்கள அவங்க பேர் என்னப்பா? சரவணே, நெத்திலி, சொதப்பல். அந்த மூணு பசங்கள நீ தானே வேலைக்கு சேர்த்த? ஆமா, நான் தான் சேர்த்த. அதுல ஒருத்தன் பவானியோட பொண்ணை இழுத்துக்கிட்டு ஓடி போயிட்டானா. ஐயோ, பவானி பொண்ணை கூட்டிட்டு ஓடிட்டானா? என்னடி, நான் உன்னைய கூட்டி வந்த மாதிரி இருக்கு. இதெல்லாம் தேவை என்ன ரொமான்ஸ்? சும்மா ஒரு சின்ன ரொமான்ஸ். இப்போ அந்த மூணு பசங்களோட பேரு, டீடைல், ஊரு, சொந்தம், பந்தம், எல்லா விவரமும் எனக்கு இப்ப வந்து ஆகணும். அப்படியா, சொல்லிடுறமா. அதாவது அவனுக்கு ஊரு வந்து தூத்துக்குடி பக்கத்துல ஏதோ ஆறுமணியம்னு. ஆறுமணியம்? மேடம், ஆறுமுக நேரி, அவங்க சொந்தம் பந்தம் எல்லாம் அங்கதான் இருக்காங்க மேடம். நீங்க அங்க போய் விசாரிச்சீங்கன்னா தகவல் கிடைக்கும். ஆமா, நீ யாரு? இவ வைப்புங்க. அந்த ஆள் சொல்றது உண்மையா? ஆமாங்க, இவர் தான் என் ஹஸ்பண்ட். சரி, நம்புறேன். இத பார், நீ சொல்ற அட்ரஸ்ல போய் பாப்பேன். அங்க ஏதாவது தப்பா இருந்துச்சு, மவனே உன்ன ஸ்டேஷனுக்கு கூட்டு போய் மிதிக்கிற மிதில எல்லாம் பிரிங்கிக்கும். யோ, இந்த ஆளை ஃபாலோ பண்ணிக்க. ஓகே மேடம். அதுக்கு இவனையும் ஸ்டேஷனுக்கு கூட்டு போனா சரியா வருவான். ஏங்க, அந்த அம்மாக்கு போய் எப்போ உமா கொடுத்தீங்க? ஐயோ, அது சும்மாடி. பல்லு 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 பல்லு